Zaccaria. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38 வருஷத்திலே எரொபெயாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 மாதம் ராஜ்யபாரம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. யாபேசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகூவோடே சொன்ன வார்த்தை இதுதான். அப்படியே ஆயிற்று. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38ஆம் வருஷத்திலே எரபயாவின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 மாதம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். எரபயாமின் ஆட்சி காலத்திற்கும் அவனுடைய குமாரனாகிய சகரியாவின் ஆட்சி காலத்திற்கும் இடையே சுமார் 22 வருஷங்களாக இஸ்ரவேல் தேசத்தை யாரும் ராஜ்யபாரம் பண்ணவில்லை என்றும் இக்காலத்தில் இஸ்ரவேலின் ராஜாசனம் ராஜா இல்லாமல் வெறுமையாயிருந்தது என்றும் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். சகரியா ஆட்சிக்கு வந்த உடனேயே அவன் செத்துப்போகிறான். சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 மாதங்கள் மாத்திரமே ஆட்சி செய்கிறான். யாபேசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். சல்லூம் சகரியாவை ஜனத்தின் முன்பாக வெட்டி கொன்று போட்டதினால் இஸ்ரவேல் தேசத்தில் கலகமோ அல்லது குழப்பமோ ஏற்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சகரியாவின் மரணத்தை விரும்புகிறார்கள் என்றும் அவன் சீக்கிரத்தில் செத்துப்போனதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றும் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். சகரியா ஒரு துன்மார்க்கன். அவன் ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாமல் அநேக தீங்குகளை செய்தவன். சகரியா தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரபோயாமின் பாவங்களை விட்டு சகரியா விலகவில்லை. சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. கர்த்தர் யெகூவோடே, உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று சொன்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. யெகூவின் வம்சத்தாரில் சகரியா 4ஆம் தலைமுறையை சேர்ந்தவன். இவனோடு யெகூவின் தலைமுறையார் இஸ்ரவேல் தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணியது முடிவு பெறுகிறது. உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று யெகூவுக்கு கூறப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் இங்கு மறுபடியும் கூறப்பட்டிருக்கிறது. சகரியாவின் மரணத்தோடு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவு பெறுகிறது. சகரியா யெகூவின் 4ஆம் சந்ததியில் வருகிறான்.